ஹலோ 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 குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். நாங்கள் சென்னையிலேருந்து டெலிகால மூலமா ஜாப் எடுத்துட்டு இருக்காங்க. ஜாப் எதுனா தேவைப்படுதா மேடம்? இல்ல இப்போதைக்கு தேவை. இப்போதைக்கு தேவை. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்ல. இல்ல எனக்கு தேவையில்ல ஜாப். பெர்மனன்ட் ஜாபா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இல்ல யாரா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா ரெஃபர் பண்ணுங்க மேம். என்ன ஜாப்? ஜாப் பத்தினா டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. என்ன ப்ரொஃபைல்? ஓகே ஓகே. சோ ப்ரொஃபைல் சொல்றேன். ஹெல்த் கேர் பர்சனல் ஹோம் அப்ளிகேஷன். அது மூணு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. சூப்பர்வைசர் லைன் லீடர். கரெக்ட்டா அந்த சவுண்ட் வரல. சூப்பர்வைசர் லைன் லீடர் சேரம் இன்சார்ஜ் மெயின்டனன்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர்வைசர். சூப்பர்வைசர்னா? ஆமா ஆமா. எந்த இண்டஸ்ட்ரி? இல்ல இல்ல நோ டார்கெட் மேடம். இது வந்து டார்கெட் எல்லாம் இல்ல, பிரஷரும் இல்ல. சரிங்களா? ஆமா மேம். ஸ்டார்டிங் பதினஞ்சு ஸ்டார்டிங். ஏன்னா இது வந்து 12 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு கம்பெனி. ஓகே. இதுல வந்து வேலை பார்த்து சம்பளம் கொடுக்காம நிறைய பேர் திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனி போறோம்னா என்ன ப்ராசஸ் பெனிஃபிட்னா, நம்ம ஒர்க் பண்ணா நம்மளுக்கு சேலரி வருது. சரிங்களா? ஆமா. ஏன்னா 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆமா இந்த இடத்த பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில வேலைக்கும் வாங்க தரேன்றாங்க. வேற என்ன கம்பெனி நம்மளுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. சரி, ஒர்க் பண்ணாதான் சேலரினு சொல்றீங்க, யாருக்கு போய் சொல்லி கூப்பிடுறீங்க? உண்மையே சொல்லியே கூப்பிடலாமே. நீங்க இந்த ஒர்க் பண்ணா உங்களுக்கு இந்த சேலரி அப்படின்னு சொல்லி கூப்பிடலாமே. ஒரே நிமிஷம் மேடம். அதாவது நாங்க ஏன் அப்படி சொல்றோம்னா, ஏன்னா உங்களுக்கு புரியாது இல்ல, பணம் கட்டினா பொருள் எடுக்கணும், லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்னு சொன்னா புரியாது இல்ல. ஏன்னா ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சிலருக்கு வந்து புரிய வைக்கிறது உங்க பொறுப்பு இல்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா அதை பண்ணாதான் நம்ம வந்து இது நல்லா பண்ண முடியும். ஆமா ஆமா. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? இல்ல நீங்க சொல்றது கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். ஒருத்தங்க நல்லா இருக்காங்க, 1000 பேர் நல்லா இருக்கு, ஒரு பொய் சொன்னா தப்பு இல்ல. ஒரு பொய் சொல்லி ஒருத்தங்களை ஏமாத்தி அவங்கள கூப்பிட்டுருக்கீங்க. அவங்க இந்த இண்டஸ்ட்ரியே சரியில்லை அப்படின்னு சொல்லி வெளில சொல்றாங்க. 1000 பேருக்கு அவங்க கூப்பிடுறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கு, உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆமா ஆமா. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க மேடம்? நீங்க சொல்லி கூப்பிடுறீங்க, ஒரு போய் சொன்னா பரவாயில்லங்க. சுரேஷ் செல்லம் ஒரு சார் தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நீங்க டைரக்டா பேசினீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு
எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க. டைரக்டா கூப்பிட்டா, அதாவது டைரக்டா கூப்பிட்டோம்னா அவங்க வந்து வந்து பார்த்துட்டு ஓகே ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இது வந்து ட்ரைனிங், இது பத்தி படிங்க, இது பத்தி படிச்சுட்டீங்கன்னா அடுத்த இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒருத்தவங்களை உண்மையா எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிடுவாங்க, உங்க மனசுக்கும் கஷ்டம் இல்லாம அவங்கையும் கஷ்டப்படுத்தாம இத பத்தி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிடுங்க. நீங்க போயிட்டு அவசியமே இருக்காங்க. ஆமா மேம், கொஞ்சம் அதாவது பதற்றம் இருக்கு மேம். என்னது பதற்றம்? பதற்றம் பதற்றத்துல இருக்கீங்க, எல்லா விஷயத்துக்கும் பாருங்க, எதுனாலும் படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க, கிளியர் ஆயிடும். சரிங்க மேடம்.